thriller family comedy ne all genres layo colorful commercial web series gal all time entertainment guarantee tara ore tamil OTT BS value BS value ellarku nalla செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கையில் கத்தியை காட்டி முரட்டிய பில் கலெக்டரை கவுன்சிலர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், இந்த சம்பவத்திற்கான பின்னணி என்ன, இதில் ஈடுபட்டவர்கள் யார் யார், இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சிவகங்கை நகர் ஏழாவது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் வந்து காந்தி. அதே போல நகராட்சியில் பில் கலெக்டராக பணிபுரிந்து வருபவர் சரவணன். இது ஏழாவது வார்டு கவுன்சிலர் காந்தி வந்து கடந்த தினங்களுக்கு முன்பாக வந்து அவர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்குன்னா ரசீது வரி கட்டுவதற்காக பணத்தை வந்து பில் கலெக்டர் சரவணனிடம் வாங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் சரவணன் நீண்ட நாட்களாக வந்து அந்த பில் இது அதுக்கான வீட்டு வரி ரசீதை வந்து வழங்காமல் இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து வந்து நகராட்சி அலுவலகத்தில் இருந்த பில் கலெக்டர் சரவணனிடம் வந்து காந்தி கேட்ட பொழுது வந்து இருவருக்கும் இடையே வந்து வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் முற்றிய நிலையில வந்து பில் கலெக்டர் சரவணன் வந்து தான் பாக்கெட்டில் மறைத்துவிட்டு இருந்த சிறிய ரக கத்தியை காண்பித்து மிரட்டியதாக கூறப்படும் நிலையில் வந்து கவுன்சிலர் காந்தி வந்து ஆத்திரம் அடைந்து அவரை தாக்கியுள்ள இது குறித்த சிசிடிவி காட்சிகளானது தன்னுடைய வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக்கி பரவி வருகிறது. மேலும் வந்து இருதரப்பும் வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல் வந்து வெளியாகியுள்ளது. தங்களது தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.